வெல்கம் டு சுபாஸ் கியூசின். நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வெஜிடபிள் வெங்காயம். இதை குவீன் ஆஃப் கியூசின் அப்படின்னே சொல்லலாம். வெங்காயம் இல்லாமல் இன்றைக்கி சமையலே இல்லை. 90% ஸ்பைசி உணவுகள் சமைக்கும்போது வெங்காயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இது நம்ம உடலுக்கு நிறைய நல்ல விஷயத்தை தான் செய்யுது. ஆனால் நாம் யாரையாவது இழிவுபடுத்தி பேசணும்னா இதனுடைய பேரை உபயோகிக்கிறோம். வேண்டாங்க. இந்த வெங்காயத்துக்கிட்ட இருக்க ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தா நிறைய பேரை அழ வச்சிடுது. மற்றபடி நமக்கு நல்லதை தான் செய்யுது. பொதுவாகவே பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா அது நம்மளோட ரத்தத்தை சுத்தம் பண்ணோன்னு சொல்லுவாங்க. பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, குத்து பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே நல்ல விஷயம்தான். கோடை காலத்தில் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது நமது உடல் வெப்பத்தை விலக்கி வைக்கும், வியர்வையை கட்டுப்படுத்தும். மேலும் நமது வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள பாக்டீரியா பிரச்சனைகளை குறைக்கும். வெங்காயத்தில் 21 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நாம் சமையலுக்கு உபயோகம் பண்ணுறது 2 தான். ஒன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று சிகப்பு வெங்காயம். இதை தவிர வெள்ளை வெங்காயமும் மார்க்கெட்டில் நல்லாவே கிடைக்கிது. ஆனால் இதை வாங்கி உபயோகம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. இந்த வெள்ளை வெங்காயத்தோட அம்மா வீடு இஸ்ரேல். இந்த வெள்ளை வெங்காயம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நன்மைகளும் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த வெள்ளை வெங்காயம் நமக்கு என்ன நல்லது செய்யுது? இதில் இருக்க செலினியம் நமது ஆரோக்கியமான இதய செயல்பாட்டுக்கு உதவுது. இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்குது. மேலும் சீராக வைத்து கொள்ளவும் உதவி செய்யுது. வெள்ளரியையும் வெள்ளை வெங்காயத்தையும் சம அளவு எடுத்து சாராக பிழிஞ்சு குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை குறையுதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த வெள்ளை வெங்காயத்தை அடிக்கடி உபயோகம் பண்ணிட்டு வரும்போது வயசான காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்மளை காப்பாற்றுது. இன்றைக்கி அதிகம் பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை கருவுறாமை. அவங்கெல்லாம் இந்த வெள்ளை வெங்காயத்தை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது புற்றுநோயை எதிர்க்குது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அள்ளி கொடுக்குது. இந்த வெள்ளை வெங்காயத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக சுவையாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு பொரிய விடுங்க. இதனோட பச்சை மிளகாய், இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்சப்புறம் வெட்டி வச்சிருக்க வெள்ளை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதனோட 1/2 உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சம் உப்பு, புளிப்பு சுவைக்காக 1/4 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது மறுபடியும் வாணலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை ரெண்டையும் தாளித்து சட்னியில் எடுத்து கொட்டிடுங்க. ரொம்ப டேஸ்டியான வெள்ளை வெங்காய சட்னி ரெடி. இது இட்லி, எல்லா வகையான தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். இனிமே எங்கே பார்த்தாலும் இந்த வெள்ளை வெங்காயத்தை வாங்கிடுங்க. சமையலில் அடிக்கடி உபயோகம் பண்ணுங்கள். ஆரோக்கியம் நம் கையில்.
வாழ்க வளமுடன்.